வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரிக், ட்ரிக் டு ஃபைண்ட் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா, ஒரு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷன் தெரியணும். பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷன் தெரியணும்னா அதனுடைய பேலன்ஸ் எல்லாம் தெரியணும், சரியா? அப்ப பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷன் 2 இருந்தது அப்படின்னா அந்த மாலிக்குள் லீனியரா இருக்கும், சரியா? பாண்ட் பேர் லோன் பேருடைய அடிஷன் 3 இருந்ததுன்னா ட்ரைகோனல் பிளானார், 4 இருந்ததுன்னா டெட்ராஹெட்ரல், 5 இருந்ததுன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல், 6 இருந்ததுன்னா ஆக்டாஹெட்ரல், 7 இருந்ததுன்னா பென்டாகோனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, கரெக்டா? ரைட். இதுல ரொம்ப சிம்பிளான ட்ரிக் என்ன பார்க்கலாம், பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷன் இப்ப சப்போஸ் 2 இருக்கு அப்படின்னா அங்க லோன் பேர் இருக்க பாசிபிலிட்டி இல்ல. சோ அப்ப ஒரே 0 மட்டும்தான் இருக்கும், அதாவது நோ லோன் பேர், ஒன்லி பாண்ட் பேர். அப்ப மேல இருக்கிறது பாண்ட் பேர், கீழே இருக்கிறது லோன் பேர், சரியா? இப்ப சப்போஸ் 3 பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷன் 3 இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் பிளானரா அங்க 0 லோன் பேர் இருக்கலாம் அல்லது 1 லோன் பேர் இருக்கலாம். அப்ப 0 லோன் பேர் இருந்தா என்ன ஸ்ட்ரக்சர், 1 லோன் பேர் இருந்தா என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாக்கணும், சரியா? அதே மாதிரி 4 அப்படின்னா 0 லோன் பேர், 1 லோன் பேர், அதே மாதிரி 2 லோன் பேர் இருந்தா என்ன ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிற செக் பண்ணும். தென் அதே மாதிரி 5 அப்படி இருந்துன்னா 0 லோன் பேர், 1 லோன் பேர், 2 லோன் பேர், ஈவன் 3 லோன் பேர் இருந்தா என்ன ஆகும் பார்க்கலாம். அதே மாதிரி 6 பொறுத்த வரைக்கும் 0 லோன் பேர், 1 லோன் பேர், 2 லோன் பேர் அப்படிங்கறத என்னென்ன மாதிரியான ஷேப் ஆஃப் த மாலிகுல் ஆர் ஜியாமெட்ரி ஆஃப் த மாலிகுல் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம், சரியா? ரைட். அப்ப பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷன் மேல இருக்கிறது எல்லாமே என்னது, ஹைபிரிடைசேஷன் பத்தி சொல்றது, சரியா? இப்ப இந்த வேல்யூ 2 அப்படின்னா அது லீனியர், 4 அப்படின்னா டெட்ராஹெட்ரல், அதுல 0 லோன் பேர், 1 லோன் பேர், 2 லோன் பேர், ஓகே? இதை பேஸ் பண்ணி பிஎஸ்இபிஆர் தியரி படி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல் இஸ் கெட்டிங் கான்ட்ராக்டட், என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம், சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் 2 லோன் பேர் அப்படி 2 பாண்ட் பேர் அடிஷன், பாண்ட் பேர் லோன் பேருடைய அடிஷன் வந்து 2 அப்படின்னா லீனியர் மாலிகுலா வரும், சரியா? ரைட். அடுத்து பாருங்க, பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷன் வந்து 3 அப்படின்னா 1, 2, 3, அப்ப என்ன கிடைக்கும், ஷேப் ஆஃப் த மாலிகுல் என்னங்க, ட்ரைகோனல் பிளானார், சரியா? ட்ரைகோனல் பிளானர் தான் ஸ்ட்ரக்சர், ஓகேயா? இது 3-0 காம்பினேஷனுக்கு, 3-1 காம்பினேஷனுக்கு பாருங்க என்ன வரும், அதே தான் வரும், பட் என்னன்னா இதுல லோன் பேர் இருக்கும், சரியா? அப்ப இந்த மாலிகுல் எப்படி இருக்கும் பாருங்க, இப்படி இப்படி, அப்ப எப்படி இருக்கு, பென்ட் ஷேப்டு மாலிகுலா இருக்கு, இட்ஸ் அ பென்ட் ஷேப்டு மாலிகுல், இது என்னது, ட்ரைகோனல் பிளானார், இது வந்து லீனியர், புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகே? இப்ப 4 இருக்கு அப்படின்னா டெட்ராஹெட்ரல் இஸ் ஸ்ட்ரக்சர், அப்ப ஃபர்ஸ்ட் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணிடலாம், இதுதான் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், கரெக்டா? இதுல 0 லோன் பேர் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, டெட்ராஹெட்ரல் தான், எந்த விதமான சேஞ்சும் இல்ல, ஏன்னா லோன் பேரே இல்லைன்னு அர்த்தம், சரியா? இப்ப இதுல 1 லோன் பேர் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் பாருங்க, இதுல ஒரே 1 லோன் பேர் இருக்கு, ஓகேயா? அப்ப இது என்னது, ட்ரைகோனல் பிரமிடல், ட்ரைகோனல் பிரமிடல் ஸ்ட்ரக்சரா இருக்கும், புரியுதா? ட்ரைகோனல் பிரமிடல் அப்படின்னு இருக்கும், சரியா? பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், ஓகே? இதுல 4-2, அப்ப 2 வந்து லோன் பேரா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் செக் இட் ஹியர், இதுவும் லோன் பேர், இதுவும் லோன் பேர் அப்படின்னா என்னது, எப்படி இருக்கு மாலிகுல், பெண்ட் ஆயிருக்கு, அப்ப பெண்ட் மாலிகுல், பெண்ட் ஷேப்ட் மாலிகுல் அல்லது வி ஷேப்ட் மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம் இங்க, சரியா? ரைட். சப்போஸ் 5 காம்பினேஷன் பாருங்க, அப்ப 5-0 அப்பனா இப்படி எடுத்துக்கலாம், இது 1, புரியுதா? சிம்பிளா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், 1 இதுல 1, 2, 3, அப்ப 5 பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷன் இருக்கு, பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷனுடைய அதாவது ஸ்டெடிக் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு, பாண்ட் பேர் லோன் பேர்னுடைய அடிஷன் 5, 5 கான ஸ்ட்ரக்சர் எழுதிட்டேன், இது என்ன ஸ்ட்ரக்சர், இட்ஸ் அ ட்ரைகோனல் பை பிரமிடல், பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் வரும் அதுல 2 பை பிரமிடல் ஸ்ட்ரக்சர் வரும், தட்ஸ் இட், ஓகேயா? இப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர், இது ட்ரைகோனல், இட்ஸ் அ பை பிரமிடல் அப்படின்னு கிடைக்கும், தட்ஸ் கால் ட்ரைகோனல் பை பிரமிடல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துருவோம். இப்ப சப்போஸ் இப்படி இது இல்ல, இதுல வந்து எனக்கு 1 லோன் பேர் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் எப்படி ஆகும் பாருங்க, ஐ கேன் செக் த ஸ்ட்ரக்சர், யா இங்க என்ன எழுதிட்டேன், இப்படி எழுதிட்டேன், 1 லோன் பேர் இருக்கு அப்படின்னா இது லோன் பேர் ஆச்சுக்கிறேன், அது எப்ப இது எப்படி இருக்கு,
இட் இஸ் லுக்கிங் லைக் டு பி சீசா ஸ்ட்ரக்சர். எப்படி இருக்கு சீசா ஸ்ட்ரக்சர்? இந்த குழந்தைங்களா விளையாடுவாங்க இல்லையா, சீசா இப்படி இருக்கும் இல்லையா, இங்க ஒரு குழந்தை இங்க ஒரு குழந்தை உட்காந்துக்கும் இல்லையா, சுமையில கீழே ஆடிட்டு இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் சீசா ஸ்ட்ரக்சர். அப்படி திருப்பி போட்டிருக்கேன். ஓகேயா? சோ சீசா ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் எதுக்கு? 5-1 காம்பினேஷனுக்கு. இதுல பாத்தீங்கன்னா 5-2 அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு லோன் பேர் இருக்குன்னு அர்த்தம். அதாவது மொத்த பாண்ட் பேர் லோன் பேர்னுடைய அடிஷன் 5, அதுல ரெண்டு லோன் பேர் இருக்கு. ரெண்டு லோன் பேர் இருக்கு, நாங்க பாருங்க, இது ஒரு லோன் பேர் ஆச்சுக்கிறேன், இது ஒரு லோன் பேர் ஆச்சுக்கிறேன். என்ன இருக்கு? இட்ஸ் அ டி ஷேப்டு மாலிக்யூல். புரியுதா? இட்ஸ் அ டி ஷேப்டு மாலிக்யூல் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இது 5-க்கு, 5-2-க்கு, 5-3-க்கு பாருங்க, அதே தான், 1, 2, 3, 4, 5. இதுல மூணுமே லோன் பேர், 1, 2, 3. அப்ப மாலிக்யூல் என்னவா இருக்கு? The molecule is to be linear. புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி 6 காம்பினேஷன்ல பார்க்கலாம். 6 பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? அதாவது 1, 2, 3, 4, 5, 6. That's it. இப்ப ஆறுமே லோன் பேரே இல்லை அப்படின்னா அது என்னது? ஆக்டாஹீட்ரல் இஸ் த மாலிக்யூல். சரியா? இதுல ஒரு லோன் பேர் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? 1, 2, 3, 4 ஒரு லோன் பேர் எடுத்துட்டேன் அப்படின்னா பாருங்க, இது வந்து ஸ்கொயரா, இது எங்க இருக்கு? இது வந்து ஒரு பிரமிட் ஷேப் கிரியேட் பண்ணும். இட்ஸ் கால்ட் ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ல கிடைக்கும். அப்ப ரெண்டு லோன் பேர் இருந்ததுன்னா லெட்ஸ் செக் இட் பாருங்க எப்படி இருக்கும். ரெண்டு லோன் பேர் இருந்தா 1, 2, 3, 4, 5, 6 இதுவும் லோன் பேர், இதுவும் லோன் பேர். அப்ப எப்படி இருக்கும்? இட் கிரியேட் ஸ்கொயர் பிளானார், ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சரா இருக்கும். சொல்ல புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிக். சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது 2-0 அப்ப லீனியர், இது 3-0 தென் 3-1. ஓகேயா? இது பாத்தீங்கன்னா 4-0, 4-1, 4-2 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இது என்னது? 5-0, 5-1, 5-2, 5-3. புரியுதா? அப்ப 5 மொத்தம் ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் என்னது? பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷன். ரெண்டாவது இருக்கிற நம்பர் என்னது? லோன் பேர். அப்படி லோன் பேர் வந்துச்சுன்னா லீனியர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதே மாதிரி இங்க ஆக்டாய்டல் 6-0, 6 பாண்ட் பேர் லோன் பேர் அடிஷன். 0 என்னது? லோன் பேர், நம்பர் ஆஃப் லோன் பேர் இல்லைன்னு அர்த்தம். இங்க 6-1. அப்ப 6 ஒரு லோன் பேரு, 5 பாண்ட் பேரு. இங்க 6-2 அப்படின்னு என்ன அர்த்தம்? 6 பாண்ட் பேரு, 1, 2, 3, 4 நாலு பாண்ட் பேரு, ரெண்டு லோன் பேரு அப்படின்னா அது 6-2 அப்படின்னு எடுத்துப்போம். புரியுது இல்லையா? ஐ திங்க் சோ. டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் கிளீன், கோ கிரீன். நன்றி, வணக்கம்.